Yamaha trucks. The இது உள்ள என்ன இருக்கு அப்படின குழந்தைகளுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெயினா தெரியும். ஏனா நம்ம எல்லாமே நினைப்போம் இது என்னடா இது அப்படியே க்ளீன் பண்ணி போட்டுடலாமே அதனால என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய குழந்தைகளுக்கு தெரியாது ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஸோ இதை பற்றி ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த ஆயில் பம்ப்பு, அதாவது இந்த ஆயில் பம்ப்பு, ஏன்னா இதில் நம்ம அப்படியே சும்மா அப்படியே க்ளீன் பண்ணி மாட்டிடுறோம். இதை பற்றி ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரெண்டும் இது முக்கியமானது. ஏன்னா நம்ம ஒரு கிராங்க்ஷாஃப்ட் ரெடி பண்ணி இன்ஜின் பேரிங்கு கிராங்க்ஷாஃப்ட் உள்ள எல்லாமே கை செட்டெல்லாம் மாற்றி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி புது போர் போட்டு எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு இதை சுத்தம் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம பண்ண அனைத்தும் 2000 கிலோமீட்டர் ஓட்டு கஸ்டமர் வந்தார்னா மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப ஜாகிரதையாக ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அது ஒரு முக்கிய தகவல். குழந்தைங்களுக்கு வந்து இது தெரியாது, இது உள்ள என்ன இருக்குது தெரியுது தானே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பக்குமா இது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம தெரியாது இது. இப்போ வந்து அழகா ரொம்ப ஜோரா இது என்னன்னு இதை வந்து அழகாக ஜம்முன்னு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுங்களுக்கு இது சரி இதுதானே என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தில் அசால்ட்டாக இருந்துடும். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இது முக்கியமாக தெரியப்படுத்தணும், இது உள்ள என்ன இருக்குது. அப்போது இது என்ன எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க, என்ன யூஸ் இது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா இதில், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸு குழந்தைங்க வந்து டிப்ளமா வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் ஸோ இன்ஜினியர் ஸோ மெயினாக வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பக்குவமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை கிடைக்கலன்னா கையோடு வாங்கி போட்டுடணும், புதுசு வாங்கி போட்டுடணும். இல்லைன்னா கஸ்டமரை எங்கேயாவது கம்பெனியில் ஆர்டர் போட்டாவது வாங்கினர் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து தொல்லை பண்ணுவாங்க, என்னப்பா நான் காசு கொடுத்துருவேன் இன்னும் வண்டி ரெடியாகல அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கிடைக்கலன்னா அவங்களுக்கு தெரியாது. இந்த கொரோனா காலத்தில் இதில் வந்து இதெல்லாம் வந்து வாங்கி தேடி கண்டுபிடிச்சி போடுறதுக்குள்ளே பாதி உயிர் போயிடுச்சு. ஏன்னா உட்காந்த இடத்துல அவங்க கேள்வி கேட்டுருவாங்க, ஒரே வார்த்தை நான் காசு கொடுத்தனப்பா இன்னும் வேலையை செய்யாதுக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் இந்த பொருள் கிடைக்குமா, கிடைக்காது. மெக்கானிக் இருக்கிற வேலையை விட்டு அவர் இருக்கிற வேலையை எல்லாத்தையும் கேட்டு இப்போது இந்த ஒரு பொருளுக்காக நம்ம எவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிலேஜ், அதாவது வண்டி சீஸ் ஆகிறது எப்படி இதுதான். இப்போது நீங்கள் நினைப்பீங்க ஸோ இதில் என்ன பண்ணலான்னு இங்கே பாருங்கள், இதுதான். ஸோ இது உள்ள இவ்வளோ இருக்குது. ஸோ இதுதான் இந்த காலர் உள்ளே வச்சு அழகாக மாட்டுறது. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போது நம்ம இதை சுரண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆக்டிவாவில் கிராங்க் ஷாப்பில் தகுதி ஒன்று கொடுத்துருப்பா போகிறேன், இதுதான். இந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே அனுப்போம். நம்ம பழசே இதை போட்டோம்னா உங்களுடைய வண்டி வாகனம் கஸ்டமருக்கு கண்டிப்பாக இன்ஜின் சீஸ் ஆகும். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து இதை வந்து கண்டிப்பாக மாற்றிடணும். இது ஒரு முக்கிய தகவல்.
ஸோ இதை மாற்றலை அப்படின்னா வண்டி சீஸ் ஆகிடும். இதுதான் யமஹா ட்ரக்ஸில் இது ஒரு முக்கிய தகவல். ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து இது தெரியாது. ஏன்னா என்னென்ன இது அசைமலை உள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட வராது இது உள்ளேருந்து. ஸோ அது ஒரு முக்கிய தகவல். குழந்தைகளுக்கு இது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இவ்வளோ வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக்கல் கஸ்டமர், மெயினாக வந்து நீங்கள் இதை பழசை மாட்டினீங்கன்னா இது கண்டிப்பாக வண்டி சீஸ் ஆகும். நம்ம ஒரு அடுத்த சைஸு, ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பணம் இல்லாத சார் எனக்கு ரீவர்க் பண்ணி போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ கஸ்டமர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுங்க, இப்போ நீங்கள் பண்ணுறீங்க வாஸ்தவம் தான் நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ இதை யார் பார்க்குறது, இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வர வண்டிகளில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வந்தால் தயவுசெய்து புதுசு மாற்றிடணும். இது விலை கம்மி தான், ஸோ கிடைக்காது கொரோனா காலத்தில். கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமரை விட்டு இதை தயவுசெய்து இதை வாங்கிட்டு வர சொல்லுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்தது இந்த பம்பை பற்றி நம்ம ஒரு தகவலாக பார்க்கலாம். லாக் இது பம்புடைய லாக் பதிலே தேவையில்ல. ஒரு வாசர் அதுக்கு மேலே ஒரு வாசர், அதாவது ஃபஸ்ட்டு இது செகண்டு, இது ஃபஸ்ட்டு இது செகண்டு. ஸோ இது இது வந்து இந்த பின்னு வந்து கரெக்டாக இது உள்ளே உக்காரும். ஸோ அது ஒன்று, இந்த பின்னை இப்படி வெளியே எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வாஷர். ஸோ இப்போ நம்ம வயசில் பிடிச்சி இதை லூஸ் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம வயசில் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு இந்த லாக்கு, இப்போ கையோட இந்த லாக்கை நான் எடுத்து வைக்கிறேன் கீழே விழுந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு திருப்புளி உள்ள அழகாக வயசில் போட்டு பிடிச்சிக்கணும். வயசு அப்படி எப்படியும் திரும்பக்கூடாது. அப்போது இந்த ஓல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரெண்டு திருப்புளி அழகாக இந்த ஓல்ஸில் பிடிச்சிக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரிப்பில் வச்சு அப்படி இருந்தீங்கன்னா ஈஸியாக லூஸ் ஆகிடும். இவ்வளோ தான் இதை கயிற்ற ஒரு ஒரு விஷயம். இந்த மெத்தட் இப்படி தான் இதை கயிட்டணும். ஸோ நம்ம வெறுமனே நம்ம கயிட்டோம்னா அந்த மெத்தட் வராது. ஸோ இந்த மாதிரி இதை கயிற்றி க்ளீன் பண்ணிக்க, அப்புறம் இந்த ஸ்குருவை வேறு ஸ்குரு மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இப்படி தான் இதை கயிட்டணும். ஏன்னா இந்த மாதிரி அழகாக ரெண்டு திருப்பிலியை உள்ளே போட்டு இந்த பக்கமும் அழகாக உள்ளே போட்டு அழகாக இது மாதிரி வச்சு இந்த ஆயில் பம்பை கயிட்டிக்கணும். இந்த ஆயில் பம்ப்பு இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக இது அழகாக ஜம்முன்னு இருக்கும். ஸோ இதுதான் இது. ஸோ வேறு ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. இப்போது இதில் ஒரு காற்று பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அழகாக கைட்டி இந்த மாதிரி வச்சிங்க. ஸோ இதை அப்படியே வெளியே இழுத்திங்கன்னா இது வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் அந்த ஹீரோ ஹோண்டாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சேமு. இது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி போட்டோம்னா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும். ஸோ இதை எப்படி சுத்தம் பண்ணுறது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். பெட்ரோலில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அழகாக க்ளீன் பண்ணி மாட்டிங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இது வந்து தின்னரு, தின்னரில் க்ளீன் பண்ணால் தான் நம்ம இதை க்ளீன் பண்ண முடியும்.
அப்போ தான் இந்த அழுகு போகும், இல்லைனா போகாது. அப்புறம் லைட்டாக பெட்ரோலில் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ப்ரஷில் நல்லா புல் ப்ரஷில் க்ளீன் பண்ணிக்கணும். எனி ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாக ஒரு தகவல் என்னென்னா, நம்ம பம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புள்ளியே இருக்காது, ஸோ இந்த பக்கம் புள்ளி இருக்கும். அதை வந்து இப்படி அழகாக ஜோராக மாட்டிட்டுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, பக்காவாக நீங்கள் மாட்டலாம். இது மாட்டியாச்சிங்களா? அடுத்தது, ஸோ இந்த பின் அப்படி போட்டு இது உள்ள அழகாக ஜோராக அப்படி மாட்டுங்க. மாட்டினீங்கன்னா இதில் இந்த பின்னை இப்படி விடுங்க. விட்டிங்கன்னா அழகாக உள்ளே போய் படிஞ்சிடும். படிஞ்சிச்சிங்களா? இப்போது இது இந்த கப்பு, ஸோ இந்த மட்டமாக இருக்கிறது, ஸோ இப்படி வரும். அப்போது உங்களுக்கு இந்த சீட்டிங் நல்லா தெரியும், ஃபுல்லாக அழகாக சீட்டிங் ஆகிடும். அப்போது இது ஃப்ரீயாக சுத்தம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்க்ரூவை அழகாக ஜோராக அப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, திருப்புளியில் இப்போ இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி அழகாக நம்ம என்ன பண்ணோம்னா, இப்படி பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா புல்லர் மாதிரி ஆகிடும். ஸோ அழகாக ஜோராக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போது இது ஃப்ரீயாக சுத்தம். இப்போ இது ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் பம்பு பார்த்திங்கன்னா கிளியராக அழகாக ஜோராக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அடுத்தது இந்த வாசர் நாமமாக இந்த வாசர், இது மார்க் இருக்கும், பார்த்தாலே தெரியும் அது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக மாட்டலாம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் அண்ட் இன்ஜினியர். ஸோ இப்போது இது அழகாக நான் மாட்டிட்டேன். இப்போ இந்த வீலு இதில் கரெக்டாக படி வைக்கணும். இந்த கோடு மாதிரி ப்ளஸ் மாதிரி எதில் படி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக. அதாவது இப்படி போட்டு ஒரு ஷேக் பண்ண மாதிரி அழகாக, ஒன்றும் இல்லை, ஒரு திருப்புளி இது ஜோரா அப்படி ஜம்முன்னு போட்டிங்கன்னா அருமையாக அழகாக ஜோராக நிற்பார். இப்போ இந்த வீலு சுற்றினோன்னே கரெக்டாக இருக்குது, இது லாக் ஆகிடுச்சு. அடுத்தது ஸோ இந்த வாசர், அதுக்கு அடுத்தது ஸோ இந்த வாசர், அதுக்கு அடுத்தது இந்த லாக்கு. அவ்வளோதான், இதுதான் நம்ம பம்பு க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம ஜோராக அழகாக க்ளீன் பண்ணி போட்டோம்னா ஆயில் ப்ரெஷர் மேலே நல்லா ஏறும். இதுதான் நம்ம பம்பு க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா சப்போர்ட்டிங் அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், மெயினாக வந்து பம்பை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பம்பு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இவர் தான் ரொம்ப கிலேஜ், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு குழந்தைகளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா என்னடா இது இப்போ இதில் என்ன இருக்கும், அப்படி ஒன்று அப்படி இது இருக்காதே நம்ம மாட்டிடலான்னு. ஸோ இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப இருக்குது. தயவு செய்து இதை மாட்டாதீங்க, இதை மாட்டாதீங்க. புதுசு ஒன்று வாங்கி நம்ம மாட்டிடணும்.
அதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ ஏன்னா ஒருத்தர் கூட கமான்ஸில் போட்டிருந்தார் அந்த முக்கிய தகவலுக்கு 550 ரூபா அப்படின்னு போட்டிருந்தார், அவருக்கும் ஒரு தேங்க்ஸு. ஏன்னா இதை வந்து தொழிலை வந்து முக்கியமாக நல்லா கற்றுக்கணும். இந்த குறை சொல்கிறது இதெல்லாம் வந்து சொல்லினேன்னா அவர் வித்திக்கே வரமாட்டார், அவர் வந்து வித்திக்கு வர்றது வாய்ப்பு கிடையாது, அது 100% எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு வேலையை நம்ம நுணுக்கமாக கற்றுக் கொடுக்குறோம் குழந்தைங்க கற்றுக்கணும்னு, அதை பற்றி இந்த கமான்ஸில் போடுறவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களே பார்த்து அவங்களுக்கே பதில் கொடுத்துட வேண்டியது தான். நான் இனிமேல் அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னா கமான்ஸில் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி விஷயத்தை போடும்போது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்துடணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு வருங்கால குழந்தைங்க வந்து தெரியாது. ஸோ அதுங்களுக்கு டிப்ளமா வச்ச குழந்தைங்க மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் இன்ஜினியர். ஸோ வெரி முக்கியமான இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ரீஒர்க் பண்ணுறீங்க இந்த இதை இந்த உடைய ஒரு ஆயில் ஃபில்டர், இந்த ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே அனுப்பும் இது, அது பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், வண்டி கண்டிப்பாக சீஸ் ஆகும், மைலேஜ் வராது, மைலேஜ் ட்ராப் ஆகிடும். இதுதான் இது. ஸோ இதில் இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் விஷயம் தெரியாது. எத்தோடனா சரி அப்படியே நல்லா இருக்கா, உள்ளே என்ன இருக்குது அப்படின்றதான் சர்ஜன் வேலை. சர்ஜன் என்ன செய்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பிஎஸ்சிக்குலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்லாம் வரும், நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. தயவு செய்து இதை கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப கவனித்து பண்ணுங்க. அதுக்கு இந்த தவறான விஷயங்கள் வந்து கமான்ஸில் நீங்கள் போடுறதுனா நீங்கள் மேலுக்கு நீங்கள் வரமாட்டீங்க, அதாவது மேலுக்கு நீங்கள் வரமாட்டீங்க. அது ஒன்றும் 100% எனக்கு நல்லா தெரியும். ஸோ எனக்கு இந்த தொழிலில் வந்து 36 வருஷத்தில் நான் இதில் இருக்கேன். எவ்வளோ குழந்தைகள் வேலை கற்றுக் கொடுத்துருக்கேன், எவ்வளோ குழந்தைங்க போயிருக்கு, நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி குறை சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மெயினாக இந்த மாதிரி வந்து முக்கியமானது அதுக்கு 550 ரூபா போடுறதுன்னா அவர் வித்திக்கே வரமாட்டார், அது 100% எனக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து இனிமே குழந்தைங்க வந்து டிப்ளமா படிச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து ஒரு ஆயில் பம்ப்பு க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவல் தெரியணும், அதே மாதிரி இதை எப்படி மாற்றணுன்ற ஒரு பக்குவத்தை தெரியணும், அதே மாதிரி எப்படி கைட்டுன்றத ஒரு பக்குவத்தை தெரியணும். இதை தெரியலன்னா ஸோ நீங்கள் வண்டியை இழந்துருவீங்க, கஸ்டமரை இழந்துருவீங்க. இதுதான் சஜன் பண்ணக்கூடிய ஒரு தகவல், இதை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். இதுதான் அந்த வீலு. ஸோ ஃபில்டர் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இது கிடைக்கல, ஸோ ஸ்டாக் கிடையாது எங்கேயுமே. இதுதான் ரொம்ப இதுதான் இந்த இது இது. ஸோ நம்ம வந்து இதை புதுசு வாங்கி போட்டால் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ நன்றி.